வணக்கம் நண்பா, இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய வீட்டில் மாடர்னான ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மெயின் டோருக்கு எப்படி பாலிஷ் பண்ணி பளபளன்னு வச்சுருப்போமோ அந்த மாதிரி இந்த வீட்டோட ஃபால் சீலிங்கையுமே உட்டன் கிரெயின்ஸோட ரெடி பண்ணி பாலிஷ் பண்ணி மரத்துலேயே செஞ்ச மாதிரி பளபளன்னு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சிட்டிக்கு நடுவுலையே பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி 100 மீட்டரில் நடந்து வர அளவுக்கு டிஸ்டன்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நிறைய வீடுகளாக இருக்கிற மாதிரியான மெயின் ஏரியாவில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக 23:47 அளவில் அமைஞ்சிருக்க 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை டியூப்ளக்ஸ் மாடலில் 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHKவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் சைடில் பால்கனி வச்சு ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட்லைட் ஒர்க்கோட ஃப்ரண்ட் எலிவேஷனை நீட் அண்ட் க்ளீனான ஃப்ரண்ட் எலிவேஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்ட்ரன்ஸில் இப்போ நம்ம பார்க்குறது மெட்டல் கேட். வித்தியாசமான அழகான மெட்டல் கேட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டை கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே இப்போ நம்ம பார்க்குறது பார்க்கிங் ஸ்பேஸ். அளவு 11x18. தாராளமாக பெரிய கார் நிறுத்தி 2 வீலர்ஸ்லாம் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸும் வாலுக்கு டபுள் பேட்டர்னில் செராமிக் டெயில்ஸும் லே பண்ணி சீலிங்கில் உட்டன் கிரெயின்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃபால் சீலிங் மாதிரி கொடுத்து கார் பார்க்கிங்கை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாலேயே வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாம். அந்தளவுக்கு வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஏரியா கொடுத்து காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 3x6. இதை இந்தியன் கிளாசட் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். சிங்கிள் பேனல் டோராக ரெடி பண்ணி 2 படிக்கட்டேறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கொடுத்து நிலவு கதவு 2த்தையுமே டீக்குட்டில் பொருத்தியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு முதல்ல இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட அளவு 16x16. வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்க்கு பெரிய உட்டன் விண்டோ பொருத்தியிருக்காங்க. சீலிங்கில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாஸியான உட்டன் கிரெயின்ஸ் வந்த மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி நிறையா ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு உட் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளோரிங்க்குமே 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவி யூனிட். சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பேஸ் யூனிட்ஸோடு அமைஞ்சிருக்கு. இந்த டிவி யூனிட்டுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீட்டோட பூஜை யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. இதையும் ஃபால் சீலிங்கோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸி ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம டைனிங் கம் கிச்சன் பார்க்க போகிறோம். டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்க ஓப்பனிங் ஆர்ச்சுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் ஷோகேஸ் யூனிட்டும் ஓப்பனிங் ஆர்ச்சுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட அளவு 8x16. டைனிங் கம் கிச்சனில் நம்ம எதிர்பார்க்கறத விட நிறையா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது டால் யூனிட். ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் யூனிட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைடில் வர வால்க்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டீல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்கு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரானைட் ஒர்க்கோடு அமைஞ்சிருக்கு. சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சனில் வால் யூனிட்ஸும் அமைஞ்சிருக்கு. இந்த மாடலில் கிச்சனை ஃபுல்லாமே ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரூமாக பார்க்க போகிறோம். லிவிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே அழகான டிசைனில் ரெடிமேட் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அளவு 10x11. நார்மல் பெட்ரூம் சைஸில் ரெடி பண்ணி வெளிச்சத்துக்காக பெரிய விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜுக்கு ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் இங்கேயும் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே பிவிசியில் வெயிட்லெஸ் டோர் மாட்டியிருக்காங்க. இது அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 6x5. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் டைப். இங்கே ஸ்டோர் பண்ணுறக்கு வசதியாக பெரிய லாஃப்ட் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூம்களுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ். டோர் வழியாக வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. ஸ்டார் கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸை எஸ்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸ் வழியாக மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னே பெரிய பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த பேசேஜ் வழியாக வீட்டோட செகண்ட் தேர்ட் பெட்ரூமும் ஃப்ரண்ட் சைட் பால்கனியும் டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சென்டராக இந்த பேசேஜை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜுக்கும் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த செகண்ட் பெட்ரூமோட அளவு 10x16 மாஸ்டர் பெட்ரூம். வெளிச்சத்துக்கு 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 5x6. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான கிளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசட், கீசர் பொசிஷன், இந்த மாதிரி எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிற இதே பேசேஜ் ஏரியிலேயே சின்ன மினி லிவிங் ஹாலும் அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட தேர்ட் பெட்ரூம். இந்த தேர்ட் பெட்ரூமையும் 10x16ங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 பெரிய விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜுக்கு ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 6x9. இது அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 4x9. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் கவர்டு பால்கனி. ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் டெல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் சைட் பேரப்பட் வாலை கிளாஸ் வித் எஸ்எஸ்டீல் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் உட்டன் கிரெயின்ஸ் வந்த மாதிரி ஃபால் சீலிங் மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு ஃபால் சீலிங் மாதிரி சூப்பராக இருக்குது. டெரஸ் போகிறக்கான மெட்டல் ஸ்டேர்கேஸை ஆக்சஸ் பண்ணுறக்கு இந்த டோர் ஓப்பன் பண்ணி போய்க்கலாம். இந்த ஸ்டார்கேஸ் வழியா மேலே டெரஸ் போனோம்னா டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைச்சு துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு டேங்க்கும் போர் வாட்டருக்காக ஒரு டேங்க்கும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சிட்டிலேயே கவுண்டமலைங்கிற லொக்கேஷனில் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டை 88 லட்ச ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.